ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ டைம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான 5 ஆப்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த 5 ஆப்ஸுமே வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ அவசியம் வச்சுருக்கணும். ஏன்னா அது அவங்க யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை அது கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன ஆப்ஸ், அதனால் என்னென்ன யூஸ் அவங்க யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு 5வது ஆப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அந்த 5வது ஆப் வந்து மற்ற ஆப் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த 5வது ஆப் வந்து கண்டிப்பாக அவங்க மொபைலில் வச்சுருக்கணும். அது என்ன ஆப்பு, அதனால் என்ன யூஸ்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஜண்ட் அப்படின்ற ஆப் தான். அது உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெஜண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அது இந்த லெஜண்ட் ஆப் எதுக்கு பயன்படுது முக்கியமானு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ போடுறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தேவைப்படும் உங்கள் சேனலுக்கு. அந்த இன்ட்ரோவுக்காகவும் இல்லை அவுட்ரோவுக்காகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த லெஜண்ட் ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த லெஜண்ட் ஆப்பில் எப்படி இன்ட்ரோ க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி ரெடி பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா. ஸோ அதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய டைப் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ டைம் தமிழ் அப்படின்னு என்னுடைய சேனலை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் இன்ட்ரோ அட் ஏ டைமில் ரெடி ஆகிடும். ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் சேனல் இன்ட்ரோ ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய கலர்ஸ், எந்த கலர்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய சேனல் இன்ட்ரோவை க்ரியேட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்கொயரா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக, அது என்ன சைஸ் வேணும், 512p 720p இல்லை 1080p அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, கீழே மியூசிக் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற மியூசிக்கை நீங்கள் பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் ஒரு இன்ட்ரோவோ இல்லை அவுட்ரோவோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ லெஜண்ட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த செகண்ட் ஆப் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் லேப். நான் நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது எதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிக்சல் லேப்பை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆப்ஸும் இருக்குது தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் பிக்சல் லேப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இல்லை 3D டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் உங்களுடைய யூடியூப் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ண முடியும். நான் ஒரு சின்ன ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. உங்கள் தம்ப்நெயில் சைஸ் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இந்த நியூ டெக்ஸ்ட்டை போட்டு செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுமாரி உங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும் அதன் ஆப்ஷன்ஸ், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், அப்புறம் பிரைட்னஸ் அதெல்லாம் வந்து கூட்டுற குறைக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதில் டபுள் டிப் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஃப்ரீ டைம் தமிழ், ஓகே கொடுத்தீங்கன்னா. ஸோ இதுமாதிரி ஃபார்மேட்டில் வந்துடும். இதேவே நீங்கள் 3D டெக்ஸ்ட் வேணும்னு சொன்னீங்க இல்லையா, இது 3D டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3D டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3D, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய யூடியூப் தம்ப்நெயில் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் வந்துடும்.
ஸோ இதில் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைம் தமிழ் ஓகே கொடுத்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதனுடைய கலர்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் எந்தெந்த பொசிஷனில் வைக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி லெஃப்ட் ரைட்டு நீங்கள் மூவ் பண்ண முடியும் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்டோட சைஸ் என்ன அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபாண்ட் சைஸு, அப்புறம் எந்த ஸ்டைல் வேணும், அப்புறம் அதனோட பேக்ரவுண்ட் எப்படி, இந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரோக்னா அது இந்த டெக்ஸ்டோட ஒரு பார்டர் லைன் நீங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும். எந்தெந்த கலர் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோ கொடுக்குறேன், நம்ம எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது 3D டெக்ஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த பிக்சல் ஆப்பில் மட்டும்தான் இருக்குது, நிறையா ஆப்பில் இருக்கலாம், பட் இந்த பிக்சல் ஆப் தான் பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணுறதும் இந்த பிக்சல் ஆப் யூஸ் பண்ணி தான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறேன். உண்மையில என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் வேணாலும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரீன் வச்சுருக்கேன், இல்லை போனேன் பிளாக் வைக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் இப்போ இன்னொரு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் பக்கத்தில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த இதில் இருக்குது. ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டைம் தமிழ். இப்படி ரெண்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராப்லாம் பண்ணுவீங்களா, அப்போது இன்னொரு டெக்ஸ்ட்டும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அன்லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகாது, ஸோ இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி ஈஸியாக உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ அன்லாக் பண்ணால் அன்லாக் பண்ணிவிடுவேன், பண்ணிட்டுனா இதுவும் மூவ் ஆகும், இதுவும் மூவ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப் இது. ஸோ தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இமேஜஸ் வேணுனாலும் நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு கூட உங்கள் ஃபோன்லேருந்து வர இமேஜ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கேலரியிலேருந்தோ இல்லை பேக்ரவுண்டில் இங்கே இருக்கிற இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், பிக்சல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்ஆர்ட். ஸோ பிக்ஸ்ஆர்ட்டும் வந்து ஒரு எடிட்டிங் ஆப் தான். அது அப்போ பிக்சல் ஆப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஆப்பில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறவங்க அதை போய் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது தம்ப்நெயிலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை இன்னும் அட்ராக்டிவாக நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் மாற்றணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த பிக்ஸ்ஆர்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். அது ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தம்ப்நெயில் எடுத்து நான் வந்து அது எதனால் அது யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக்சல் ஆப்பை விட அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போட்டோ வீடியோ ஒரு தம்ப்நெயில் போடுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. இது வந்து ஆல்ரெடி நான் பிக்சல் ஆப்பில் க்ரியேட் பண்ண தம்ப்நெயில். ஸோ இப்போ பிக்ஸ்ஆர்ட்டில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சில பேர் வந்து தம்ப்நெயில் வந்து பார்டருக்கு வந்து வச்சு அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்டர் வச்சிங்கன்னா உங்கள் மற்ற தம்ப்நெயில விட இது கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் தூக்கி காட்டும். ஸோ அதனால் இந்த பார்டர் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது. ஸோ பார்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன் அவுட்டர் பார்டர், இன்னர் பார்டர் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. நீங்கள் அவுட்டர் பார்டரில் எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒயிட்டில் இருக்குது, நான் இப்போ வந்து ஒரு ரெட்டில் வைக்கிறேன். இப்போது ரெட் கலர் பார்டர் வந்து இந்த தம்ப்நெயிலுக்கு கொடுத்தாச்சு. இதை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் அட்ராக்டிவாக மற்ற தம்ப்நெயில விட கம்பேர் பண்ணும்போது அட்ராக்டிவாக தூக்கி காட்டும். ஸோ அதுக்காக இது இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து தம்ப்நெயிலில் அவங்களுடைய ஃபேஸை இல்லை அவங்களுடைய பிக்சரை வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க அவுட்லைன் கொடுத்து. ஸோ அப்படி அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க, இதில் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ண முடியும்.
இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஃபோட்டோ என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் க்ராப் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இதை மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை டைரெக்டாக உங்கள் தம்ப்நெயிலில் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேஸை அந்த தம்ப்நெயிலில் வச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸையும் அதை க்ராப் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதை மாதிரி அவுட்லைன் வச்சு உங்கள் ஃபோட்டோஸை க்ராப் பண்ணணும்னா பிக்ஸார்ட் தான் பெஸ்ட் ஆப்பு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அது உங்கள் ஃபோட்டோஸை க்ராப் பண்ணலாம் அப்படின்னு அப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனில் ஷேப் க்ராப் ஃப்ரீ க்ராப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஃப்ரீ க்ராப் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது உங்கள் ஃபோட்டோவை ஈஸியாக க்ராப் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உங்கள் ஃபோட்டோவை மட்டும் உங்கள் எந்த இமேஜ் வேணுமோ எப்படி க்ராப் பண்ணுமோ அதை மட்டும் இது மாதிரி ஷேட் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக க்ராப் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இது உங்களுக்கு க்ராப் பண்ணி காட்டுறேன், நான் அக்யூரேட்டாக க்ராப் பண்ணலை, நீங்கள் பொறுமையாக அக்யூரேட்டாக க்ராப் பண்ணுங்கள். இப்போ எது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் நீங்கள் ஷேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது மட்டும் க்ராப் ஆகி வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவுட்டர் லைன் கொடுத்து உங்கள் அதாவது ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயிலை ஈஸியாக பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக இந்த பிக்ஸார்ட் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ நீங்களும் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்கள் தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன் தம்ப்நெயிலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய டைம் எனர்ஜி கொடுத்து ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப டைம் எடுத்து அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து அதை கிளிக் பண்ண வைக்கணும்னா இல்லை ஆடியன்ஸை நீங்கள் பார்க்க வைக்கணும்னா உங்கள் தம்ப்நெயில் தான் வந்து ஒரு டோர் மாதிரி உங்கள் வீடியோவுக்கு. ஸோ தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அதை கிளிக் பண்ணணும்னு தோணும், கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா பார்த்திங்களா உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து உங்களை மாதிரியே கண்டென்ட்டில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் படுத்தி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே வந்து பெஸ்ட்டான அவங்களுடைய எனர்ஜி டைம் எல்லாருமே கொடுத்து தான் அவங்க வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு படி உங்களுடைய வீடியோ கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா ஸோ உங்களை கிளிக் பண்ணி அவங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் தம்ப்நெயிலுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து க்ரியேட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் அதிகமாகவே கொடுக்கும். நானும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பகிர்ந்துக்கிறேன், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம இப்போது அடுத்தது நாலாவது பார்க்குற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகோபிட் அப்படின்ற ஆப். ஸோ நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம நிறைய ஆப்ஸை பார்த்தோம் இல்லைங்களா. இது லோகோபிட்ன்றது வந்து உங்கள் சேனலுக்கு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். ஆட் நியூ லோகோ கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய பேசிக் லோகோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி லோகோ க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுவும் அதனுடைய லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நிறைய பேசிக் லோகோஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் எந்த லோகோ வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பெய்டு லோகோஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயே போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ லோகோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் நீங்கள் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண முடியும், இந்த லோகோ பிட் யூஸ் பண்ணியும் நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நம்ம அஞ்சாவது பார்க்க வேண்டிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமான ஒரு ஆப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப், YT ஸ்டுடியோ அப்படின்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து வேறு ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், வேறு ஆப்ஸ் கூட அதே மாதிரியே ஃபீச்சர்ஸ் இருக்கிற நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் யூடியூப் ஸ்டுடியோவுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஆப் மட்டும்தான், ஏன்னா அது யூடியூபோட ஒரு இன்னொரு ஆப். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அடிக்கடி உங்களை லேப்டாப்பு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை சிஸ்டமையோ எங்கேயோ போய் கொண்டு போய் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் மாற்றணுனாலும் எதுவும் மாற்ற முடியாது. பட் இது வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக உங்கள் யூடியூப் சேனலை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இது அனலிட்டிக்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும், அதாவது உங்கள் வியூஸ் யார் யார் பார்த்துருக்காங்க, எத்தனை வியூஸ் போயிருக்கு, ஸோ எந்தெந்த டாப் சேனல்ஸ்லாம் வந்து உங்களுடைய வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுது எல்லாமே வந்து இந்த ஆப் இருந்தால் காட்டிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக போட்ட ஆப்ஸ்லாம் ரீசெண்டாக போட்ட
வீடியோஸ்லாம் என்னென்ன வியூஸ் வந்திருக்கு, அது யார் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆன் த கோவில் உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அனாலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணேன்னா உங்கள் ரியல் டைம் வியூஸ் என்ன, எவ்வளோ எத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க, ஸோ எல்லாமே இதில் பார்க்கலாம். ரெவன்யூ, இப்போ உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கு இதில் ரெவன்யூ எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு எல்லாமே இதில் காட்டும். ஸோ டிராஃபிக் சோர்ஸ், ஸோ எல்லாமே உங்கள் கைக்குள்ளேயே ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மற்ற ஆப்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, இல்லை மற்ற ஆப்ஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த யூடியூப் ஸ்டுடியோவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸும் முக்கியமான ஃபீச்சர் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் உங்கள் யூடியூப் தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ண தம்ப்நெயில் வந்து நல்லா இல்லை, பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த தம்ப்நெயிலை ஈஸியாக உங்கள் மொபைல்லையே நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் சிஸ்டமையோ லேப்டாப்பையோ போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவோட தமிழில் ஈஸியாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோ இது, அதில் போனீங்கன்னா மேலே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். இந்த பென் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தமிழில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். அதே தமிழில் நீங்கள் வேறு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே உங்கள் டைட்டிலில் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ண முடியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி எடிட் பண்ண முடியும். அதேமாதிரி உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாமா, இல்லை ஏற்கனவே டேக்ஸ் கொடுத்துருக்கத டெலிட் பண்ணலாமா, ஈஸியாக எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் எது எது சேஞ்ச் பண்ணுவோ பண்ணலாம். பட் யூடியூப் நீங்கள் லேப்டாப்பில் அப்லோட் பண்ணும்போது தான் ஃபுல் ஃபீச்சர்ஸும் அதில் தான் உங்களால் பண்ண முடியும். பட் இதில் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் நீங்கள் லேப்டாப் இல்லாத சமயத்திலோ இல்லை சிஸ்டம் இல்லாத சமயத்திலோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த யூடியூப் ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோவில் அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப், யூடியூப் ஸ்டுடியோ. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த முக்கியமான அஞ்சு ஆப்ஸ், லெஜண்ட், பிக்சல் ஆப், பிக்ஸாட், லோகோபிட், யூடியூப் ஸ்டுடியோ. இந்த அஞ்சு ஆப் உங்களுக்கு மொபைலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எங்கே இருந்தாலும் உங்கள் மொபைல்லையே உங்களுடைய யூடியூப் சேனலை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ உங்கள் வியூஸ் அப்புறம் அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த அஞ்சு ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃப்ரீ டைம் தமிழ். நன்றி.